நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எந்திரனுக்கு அடுத்து ரிலீஸ் ஆன சில படங்கள் எல்லா ஆடியன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணல. ஆனா லாஸ்டா ரிலீஸ் ஆன பேட்டையில கார்த்திக் சுப்ராஜ் எல்லாத்தையும் மொத்தமா மாத்தி நம்மளோட பழைய ரஜினிய மறுபடியும் ஸ்கிரீன்ல காட்டியிருந்தாரு. தர்பாருக்கு அடுத்து நம்ம சூப்பர் ஸ்டார் மொத்தமா ரெண்டு படங்கள்ல தான் நடிக்க போறாரு. தர்பார் பிளஸ் அந்த ரெண்டு படங்கள்னு மொத்தமா மூணு படங்களும் ஃபெஸ்டிவல் டேட்டை தான் டார்கெட் பண்ணிருக்காங்க. முருகதாஸோட டைரக்ஷன்ல தர்பார் வர January 10 பொங்கல் வீக்கெண்ட்க்கு ரிலீஸ் ஆக போகுது. சிவா டைரக்ஷன்ல நம்ம சூப்பர் ஸ்டார் ஒரு மூவி பண்ண போறாரு. அந்த படம் தீபாவளி 2020 பிளான் பண்ணிருக்காங்க. சன் பிக்சர்ஸ் இந்த மூவிய ப்ரொடியூஸ் பண்றாங்க. சோ நெக்ஸ்ட் இயர்ல பொங்கல் தீபாவளின்னு ரெண்டு முக்கியமான ஃபெஸ்டிவல்க்கும் நம்ம சூப்பர் ஸ்டாரோட படங்கள் ரிலீஸ் ஆக போகுது. இந்த ரெண்டு படங்களுமே பாக்ஸ் ஆபீஸ்ல வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும்னு கண்டிப்பா நாம சொல்லலாம். நம்ம ஜெயம் ரவி நெக்ஸ்ட் என்றென்றும் புன்னகை மனிதன் மாதிரியான படங்களை எடுத்த அகமதோட டைரக்ஷன்ல நடிக்க போறாரு. டாப்ஸி இந்த மூவில ஹீரோயினா நடிக்க போறாங்க. இந்த படம் எந்த மாதிரியான ஒரு படமா இருக்கும்னு இன்னும் எந்த ஒரு அப்டேட்டும் வர. இப்போ டிக் 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 அரங்கமரு கோமாளின் ஹேட்ரிக் ஹிட்டை ஜெயம் ரவி கொடுத்துருக்கிறதுனால ஜெயம் ரவியோட அப்கமிங் மூவிஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப அதிகமாயிருக்கு. ஜெயம் ரவி பொன்னியின் செல்வன்ல ஒரு முக்கியமான ரோல்ல நடிக்க போறாரு. அந்த பொன்னியின் செல்வன் ஷூட்டிங் டிசம்பர்ல ஸ்டார்ட் பண்ண போறாங்க. பொன்னியின் செல்வன்ல இவரோட போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணோன்னு தனி ஒருவன் 2 ஸ்டார்ட் பண்ற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க. நம்ம தல அஜித்தோட நேர்கொண்ட பார்வை சென்னை சிட்டில மட்டுமே இதுவரைக்கும் 10 crore மேல கலெக்ஷன் கொடுத்துருக்கு. நம்ம அஜித்க்கு விவேகம் விசுவாசம் கருத்து ஹேட்ரிக்கா நேர்கொண்ட பார்வை சென்னை சிட்டில 10 crore கிராஸ் பண்ணிருக்கு. இந்த மாதிரி உமன் சேஃப்டி பத்தி பேசுற ஒரு மூவிக்கு இவ்வளவு பெரிய கலெக்ஷன் வந்திருக்கிறதுனால தல ஃபேன்ஸ் மட்டும் இல்லாம மூவி லவர்ஸும் செம ஹாப்பியா இருக்காங்க. நம்ம தனுஷோட என்னை நோக்கி பாயும் தோட்டா February 2017 ரிலீஸ் ஆக வேண்டியது. ஆனா பல காரணங்களால ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணி நிறைய டைம் போஸ்ட்போன் பண்ணிருக்காங்க. இப்போ லேட்டஸ்டா வந்திருக்கிற நியூஸ் என்னன்னா September 6 இந்த படம் ரிலீஸ் ஆகும்னு சோசியல் மீடியாஸ்ல நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம தனுஷ் October 4 அசுரனும் December 20 பட்டாசும் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிருக்காரு. இந்த மாதிரி கம்மியான டைம்ல ரிஸ்க் எடுத்து மூணாவதா எண்ணெய் நோக்கி பாயும் தோட்டாவை அதுவும் முன்னாடியே ரிலீஸ் பண்ண தனுஷ் ஓகே சொல்வாரான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.